Good morning to all of you. Today we can learn, last class you have seen the definition of a company and the characteristics of a company. Today you can see what are all the advantages of a company. Company what are advantages in there? That is, company there are some advantages, merits. That is what? First one, large capital. Company can secure large capital compared to sole trader. Chinna sole trader na ore oruthar business pandrathu. Partnership na rendu adula adukku mela aalungala seyandu pandrathu. Ana avangalukkella oru capital avanga invest panna panathukku vandu oru limit irukum. Idu vandu nariya members irupanga. Appa nariya large amount of capital is necessary for large scale business. Periya periya business, for example Reliance business adha ethniyo kodi 50 kodi crores, 50 crores, 25 crores, அப்ப அவங்களுக்கு பணம் நிறைய தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க members, எத்தனை members வேணாலும் add பண்ணி capital create பண்ண முடியும். Second one பாருங்க, limited liability, அவங்களோட liability, அதாவது members ஓட shareholder, liability of a shareholder is limited, ஒவ்வொரு share வச்சிருக்கிறவங்களோட liability வந்து limited ஆ இருக்கும். நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, characteristicsல பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது. அதாவது ஒரு share, அவங்க share பணம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அது வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து லைபிலிட்டி. அதுக்கு மேல் கொண்டு சொந்த ப்ராப்பர்ட்டி, பர்சனல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கம்பெனியோட நஷ்டத்துக்கு வந்து லைபிலிட்டி கிடையாது. அடுத்து பாருங்க, டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவல் வச்சிருக்கிற ஷேர் வந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் இஸ் ஈஸி. அதுதான் அது. அடுத்து பாருங்க, பெர்பெச்சுவல் சக்சஷன். அதாவது கம்பெனிக்கு கம்பெனி ஹஸ் பெர்பெக்சுவல் அண்ட் கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதான் அது. கம்பெனியில மெம்பர்ஸ் கேன் கோ அண்ட் கம், பட் இது கம்பெனி பெர்மனன்ட்லி எக்ஸிஸ்டிங், பெர்மனண்டா இருக்கும். கம்பெனி வந்து நின்று போயிடாது, ஒரு காலத்திலும் ஸ்டாப் ஆயிடாது. அடுத்து பாருங்க, ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஜோயின் கம்பெனி சிஸ்டம் என்கரேஜஸ் பீப்புள் டு சேவ். நிறைய மக்களை வந்து பணம் சேவ் பண்ணுங்க, எங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்க, சின்ன சின்னதா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஷேர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்களா. பர்சன் கேன் பை ஈவன் ஒன் ஷேர் ஆஃப் எ கம்பெனி. ஒரு ஷேர் 100 ரூபாய் தான் வச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபாய்னா ஒரு ஷேர் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி. அதே மாதிரி வந்து லாஸ் ஆஃப் த கம்பெனிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓவர் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். ஒரு 10,000-20,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க் வந்து என்ன, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து ரிஸ்க் பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அது பாருங்க, எக்கனாமிஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல். கம்பெனி வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். லார்ஜ் ஸ்கேல்னா பெரிய பெருசா நடத்தின ஒரு பிசினஸ். அப்போ வந்து பெரிய ஒரு பிசினஸ் நடத்தும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் லிமிடெடு, அப்படிலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் உலகத்திலேயே எல்லா கண்ட்ரீஸுக்கும் சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பொருளாதார ரீதியா ரொம்ப கம்மியான செலவில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஜாயின் ஸ்டாக் கம்பெனி சிஸ்டம் ஹாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ராபிட் க்ரோத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அந்த ஜாயின் ஸ்டாக் கம்பெனி வந்ததுனால தான், அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணதுனால தான் நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து சீக்கிரமா ராபிட்னா ஃபாஸ்டா க்ரோத் ஆயிடுச்சு. ட்ரேடு பிசினஸ் வந்து நல்லா க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அது அவங்களோட அட்வான்டேஜஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பாருங்க. இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்னா அதுக்கு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், டிமெரிட்ஸ் இருக்கும். அது என்ன? ஃபர்ஸ்ட், காஸ்ட்லி அண்ட் டிஃபிகல்ட் டு ஃபார்ம். இது ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், காஸ்ட்லி, நிறைய செலவு இருக்கும். பெரிய கம்பெனி இல்லையா, அப்போ செலவு அதிகமா இருக்கும். அதே போல ஃபார்ம் பண்ணதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்புறம் ஸ்கோப் ஃபார் டிஸ்ஆனஸ்ட் அண்ட் அன்ஸ்கிரிப்டஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது இது வந்து டைரக்டர்ஸ் மேனேஜ் த கம்பெனி வித் த ஹெல்ப் ஆஃப் பெய்டு ஆஃபீஸர்ஸ். டைரக்டர்ஸ் வந்து மேனேஜர்ஸ் சம்பளத்துக்கு ஆளை வச்சுதான் பாக்குறாங்க இல்லையா, அதனால நிறைய வந்து மக்கள் வந்து அதை வந்து மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு, மிஸ் யூட்டிலைஸ் பணம் வந்து மிஸ்யூட்டிலைசேஷன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மேனேஜ்மெண்ட் ஒலிகார்கி. எ ஃபியூ ரிச் பர்சன்ஸ் மே செக்யூர் கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனின்றதுல அந்த நிறைய நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே யாரோ அவங்க தான் அந்த கம்பெனியோட கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து நல்லது கிடையாது. எல்லா மெம்பர்ஸ், நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்து போட்ட ஒரு கம்பெனின்னா எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கணும். அதான் ஒலிகார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவிங் கண்ட்ரோல். அதில் முக்கியமான ஆளுங்க எல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனி. ரிலையன்ஸ் கம்பெனி இந்தியாவில வெளிநாட்டிலேயே எத்தனையோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து கண்ட்ரோல் வந்து ரிலையன்ஸ், அவங்க அம்பானி, அவங்களோட பிள்ளைங்க அனீஷ் அம்பானி, அந்த மாதிரி அவங்களோட பிள்ளைங்க தான் வச்சிருக்காங்க. அதான்
அதான் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இருக்கு. அப்புறம் ஸ்பெகுலேஷன், ஸ்பெகுலேஷன்னா வந்து சூதாட்டம். சூதாட்டம்னா என்னது, ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் மே கார்னர் த ஷேர்ஸ் டு கெயின் த கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனி. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் ஷேர்ஸ் ஃபுல்லாக வாங்கி வாங்கி வைப்பாங்க. அவங்களுக்கு எந்த கண்ட்ரோல் வேணும், அவங்க கையில் தான் கம்பெனி இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்களா, அதுவும் நிறைய நடக்குது. அடுத்து பாருங்க, லாக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கம்பெனி டூ நாட் ஹாவ் இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்டு. அதில் ஆஃபீஸர்ஸ்னால் வேலை செய்யணவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த இன்சென்டிவும் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, தே ஆர் நாட் யூஸ்வலி இன்க்ளைன் டு டேக் ரிஸ்க். அவங்க ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. தே லேக் இனிஷியேட்டிவ். அவங்க வருவாங்க, வேலை செய்வாங்க, என்ன சொன்னால் செய்வாங்க, சொல்லனா செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அதான் இன்ட்ரெஸ்டோடு செய்ய மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்னு என்னது, நம்மளை அந்த செய்யணும் அப்படின்னு எண்ணத்தோடு செய்ய மாட்டாங்க. அடுத்து லேக் ஆஃப் குட் லேபர் ரிலேஷன்ஷிப். லேபர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்காது. கம்பெனி வந்தால் என்ன, போனால் என்ன, நஷ்டம் வந்தால் என்ன, லாபம் வந்தால் என்ன அப்படின்னு ஒரு கணக்கில் இருக்கும். அவங்க வேலை செய்யணவங்க நல்லா வேலை செஞ்சால் தான் நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் நிறைய உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த அது வந்து இருக்காது. ஹை டாக்ஸேஷன். அதே மாதிரி ஜாயின் ஸ்டாக் கம்பெனி வந்து பே ஹையர் டாக்ஸ் ரேட் கம்பேர்ட் டு அதர் ஃபார்ம். மற்ற ஃபார்ம் அதாவது பார்ட்னர்ஷிப்பு சொல்ற இடம் படித்தோம் இல்லையா, அவங்களோட நிறைய இவங்க வந்து என்ன பண்ணணும், டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். புரியுதுங்களா? தேங்க்யூ.